இன்னைக்கு தான் அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சே, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எப்பதான் வருவாங்களோ தெரியலையே. அப்பா சாப்பிடறதுக்குலாம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பண்டி, உங்க அப்பா சாப்பிடறது கரெக்டா வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா நீ ஒரு தீனி பண்றல. ஏய் இனியா வந்துட்டியா? என்னடா வந்தது வராதமா என்ன பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சும்மா இருடா. அப்புறம் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தா உனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய் அப்பெல்லாம் சொல்லாதடா, தெரியாதவங்க சொல்லிட்டேன்டா. போன வாட்டி அப்பா வாங்கிட்டு வந்தாங்களே ஒரு ஸ்வீட், செமையா இருந்ததுடா. பிளீஸ் அந்த வாட்டி வாங்கிட்டு வந்தா எனக்கு குடுறா. ஹாய் பண்டி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க டாடி வந்துட்டாங்களா இல்லையா? இல்ல பிங்கி, எங்க அப்பாக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என்ற ஆயிடா ஐட்டம் போ. அட பிள்ளைகளா, எல்லாம் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாங்க. உங்களையெல்லாம் அவங்க பாத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்டி, பசங்களுக்கு ரொட்டி வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து கொடு, சாப்பிட்டோம். நான் போய் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்பா வந்தா பசியா வருவாங்கல்ல, சாப்பிடுவாங்க. அடடே, வீட்டுல எல்லா பசங்களும் இருக்காங்களா? வாங்க பசங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்களா மாமா? வாங்க வாங்க, இவ்வளவு நேரம் பசங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. வந்து இப்படி உட்காருங்க. அப்புறம் நீ எப்படிமா இருக்க? ஏதோ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போன்ல புலம்பிட்டே இருந்திய. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் எப்போதும் வலிக்கிறது தான் மாமா. இருங்க, நான் போய் உங்களுக்கு காபி தண்ணி கொண்டு வரேன். காபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இப்பதான் வர வழியில நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், பேசாம இரு. அப்படின்னா சாப்பாடு செய்யல, சாப்பிடலாம். இருங்க, ஒன்னும் அவசரப்பட வேண்டாம், நீ பொறுமையாவே செய். கோழி பிடிச்சி வச்சிருக்க மாமா, நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பண்டி, ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? என்ன விஷயம்? எனக்கு தெரியும் நீ எதுக்கு அமைதியா இருக்கேன்னு. நீ கேட்ட பொருள்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேனா இல்லையான்னு தானே பாக்குறேன். அப்போ உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுக்கு உம்முன நிக்கிற? ஏமாமா, பண்டி ஏதோ கேட்டானமே, அவனுக்கு கேட்டது வாங்கிட்டு வந்துட்டீங்களே. பண்டி கேட்டது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கமா? அதே மாதிரி பண்டியோட ஃப்ரெண்டுக்கும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, பிள்ளைங்க ரொம்ப காத்துட்டு இருக்கு, சீக்கிரமா பிரிச்சு காட்டுங்க. இங்க பாருங்க கண்ணுகளா, நான் எது வேணாலும் வாங்கிட்டு வந்திருப்பேன். யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? நான் முதல்ல எல்லாத்தையும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கோங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா? டேய் பண்டி, இது ஃபோன் இல்லடா, இது ஒரு கேம். இங்க பாரு, இது மொபைல் மாதிரி தான் இருக்கும், ஆனா கேம் விளையாடுறது. இதுக்குள்ள சின்ன சின்ன வளையமா இருக்குல்ல, அந்த வளையத்தை நம்ம வந்து அந்த குச்சி மாதிரி இருக்கிறதுல மாட்டி விடணும். அதுக்கு வந்து இந்த ரெண்டு சைடுமே பட்டன் இருக்கு பாரு, இதை ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த வளையம் போய் அழகா அதுல ஃபிக்ஸ் ஆயிடும். எவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை கொண்டு போய் அதை மாற்றுமோ நம்ம வின் ஆயிடுவோம். இதெல்லாம் ஒரு கேமா நினைக்காதே பண்டி. இந்த கேம் நான் சின்ன வயசுல நான் விளையாண்டுருக்கேன், இப்பவும் இது இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாளா அந்த கேம் நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா. இந்த கேம் உன்னோட கான்சென்ட்ரேஷனை நல்லா வளர்க்கும்டா, சூப்பரா இருக்கும். ஆமா அங்கிள், இந்த கேம் வந்து சின்ன வயசுல எங்க அப்பா விளையாண்டேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அங்கிள். அப்பப்பா சீக்கிரம்ப்பா, அடுத்த பொருள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க காட்டுங்க. காட்டுறேன்டா, ஏன்டா அவசரப்படுற? ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்குள்ளே அவசரப்படுறோம். ஹாய் அங்கிள், பாப்பிட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கு அங்கிள், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாப்பா, பாப்பிட் சூப்பரா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இதை வச்சு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். இதுல இருந்து எப்படி சவுண்ட் கேக்குதுன்னு பாருங்களேன். பிள்ளைங்களா, இதுக்கு மேல ஓட்ட இருக்குல்ல, அதுல தண்ணிய ஊத்திட்டு இந்த பட்டனை அமுக்கணும்னா தண்ணி வெளியில வருமா? மாத்தி மாத்தி தண்ணி அடிச்சு விளையாடலாம்னு சொன்னாங்க, சூப்பரா இருக்கும்னாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே இது. சொல்லுங்கடா தம்பி, யார் மேல ஃபர்ஸ்ட் தண்ணி அடிப்போம்? இனியன் மேல இல்லன்னா பிங்கி மேல அடிப்போமா இல்ல வள்ளி மேல அடிப்போமா? சேச்சே வேணாம், சின்ன புள்ளிங்க பாவோம், இதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஒரு ஐடியா, இந்த வாட்டர் கன்ல இருந்து தண்ணி வரது தெரியாதுல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கன்னுக்குள்ள கொஞ்சமா உஜால சட்டி நிலத்தை கலந்துருவோம், அதுக்கப்புறமா இந்த டம்ளருக்குள்ள தண்ணியே நம்ம அடிப்போம். அடிச்சோன்னா சூப்பரா கலர் மாறும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியும். இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அழகா வருது பாருங்க, செம்மையா இருக்கு. இனியா உன்னோட ஐடியா? இனியா, தண்ணி பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா மாறிடுச்சு, ரொம்ப நல்ல ஐடியா தான் பண்ணிருக்க. அங்கிள் அங்கிள், நெக்ஸ்ட் கிஃப்ட் என்ன எடுத்து வந்திருக்கீங்க கொஞ்சம் காட்டுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுதான் கடைசி கிஃப்ட், கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. வாங்கிட்டு வந்தேன்டா.
பாரு இந்த டேபிள் மேல இந்த ஸ்பின்னரை வச்சிருவோம், வச்சுட்டு நல்லா சுத்திட்டு நான் எப்படி ஏறி நிக்கிறேன்னு பாருங்களேன். ஹே இனியா, வேண்டாம், எதுக்கு இந்த பண்ற, ரிஸ்க் எடுக்காத. ரிஸ்க் எடுக்கறதுனா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பாருங்க எப்படி சுத்துதுன்னு. செம்மையா இருக்குல்ல, செம்ம ஜாலியா இருக்குடா இனியா, நீனும் வந்து ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கு. பண்டி கீழே இருந்து ஏதாவது விழுந்துட போற. அட போங்கப்பா, ஒரே மாதிரி விளையாடுவாங்களா? இதான் வித்தியாச வித்தியாசமா விளையாடுறது ஜாலியா இருக்கும். ஐயோ என்ன பாதிரி, நானே சுத்துறேன், யாராவது புடிங்கல, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வருது, யாராவது புடிங்க. எங்க சொல்றது கேக்குற பண்டி, நீனே இதாவது ட்ரை பண்றேன்னு இப்ப பா, சரியா மாட்டிக்கிட்ட, சுத்தி சுத்தி உன் மயக்கம் தான் வரப்போது பாரு. ஐயோ நின்னுடு, எப்படா நின்னுடு அப்பா, நின்னுட்டியா? ஆமா தலையெல்லாம் சுத்துதே அப்பா, கொஞ்சம் வந்து என்ன புடிச்சுக்கோப்பா, அப்படியே கைத்தாங்களே என்ன இறக்கி விட்டுருங்க. டேய் சும்மா இருக்கிறடா, யாராவது சொல்றத நீ கேக்குறியா? இன்னைக்காது ஏதாவது பண்றதே, இதுல யாரும் மாட்டிக்கிறது, இதே வேலையா போச்சு உனக்கு. நேத்திதான் அம்மா போன் பண்ணா பானை தலையில கவுத்துக்கிட்டேன்னு, இப்ப இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, சும்மாவே இருக்க மாட்டேடா நீனு. பேசுறது இருக்கட்டும் பா, முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. எல்லாம் நல்லா பேசுடா, சொல்றத மட்டும் கேட்காத, இறங்க கீழே பத்திரமா. புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்களே இவங்களாம். எப்பா கொஞ்ச நேரத்துல ஜஸ்ட் மிஸ் கீழே இறங்கணும், இல்லைன்னா அப்படியே சுத்தி கீழே உழுந்து மண்டையதான் உடைச்சுக்கணும். பசங்களா இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த கிஃப்ட் எல்லாம் சேர்ந்து உட்காந்து விளையாடுங்க, சரியா? சண்டை போட்டுக்க கூடாது, எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்.